ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ராஜா. வெல்கம் டு ராஜாஸ் தூத்துக்குடி சமையல். முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கப் புழுங்கல் அரிசி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த கப்புக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, இந்த கப்புக்கு 2 கப் புழுங்கல் அரிசி, அதே 1/2 கப்புக்கு பொட்டுக்கடலை மாவு, தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் எள்ளு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள். இப்போ இந்த புழுங்கல் அரிசியில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி இதை வந்துட்டு 1.5 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். வந்து நல்லா வந்து 2 மணி நேரம் அரிசி வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா வந்து ஆட்டி எடுத்துக்க போகிறோம். மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து மையாக வந்து அரைப்படணும். அப்போ தான் வந்து இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து நல்லா வந்து அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஒரு காட்டன் துணியில் அந்த மாவை போட்டு இந்த மாதிரி நம்ம தட்டி தட்டி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டாக வரும். பாருங்கள், மாவு வந்து எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குன்ட்டு. மாவு எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அப்போ அவ்வளோ அவ்வளோ முறுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாக வரும். இதை வந்து ஒரு 10-20 வாட்டி இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாக வரும். மாவை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம இதில் நம்ம எல்லா எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க டால்டா கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிடலாம். முறுக்குக்கு வந்துட்டு நெய் சேர்க்கறது போல் டால்டா சேர்த்தோம் அப்படின்னா முறுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சாஃப்டாக வரும். அதனால் டால்டா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு இதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை வந்து கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ எல்லா பக்கமும் ஈக்குவலாக வந்து மிக்ஸ் ஆகட்டும். ஸோ மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்து முறுக்கு செல் வந்து உள்ள ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு தோசை கரண்டி உள்ள வந்து இதை வச்சுட்டு நல்லா வந்து இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம தோசை கரண்டி இருக்கோம் இல்லையா, தோசை கரண்டியில் கொஞ்சமாக அதுலேயுமே ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க முறுக்கை வந்து நல்லா வந்து புளிஞ்சு விட்டுடலாம். பாருங்க, மாவு வந்து எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குன்ட்டு நல்லா வந்து புளிஞ்சு விட்டுடலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து முறுக்கு வந்து மொறுமொறுன்னு வேகட்டும். முறுக்கு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. நம்ம எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து ரெடிஷாக வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். முறுக்கை ரொம்ப வந்து கருக விட்டுறாங்க, லேஸ் அங்கேயுமே வந்து எடுத்துருங்க. ஓகே, இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்டான நம்மளோட முறுக்கு வந்து தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க.